வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆசிரியர் திரு இரா ரவீந்திரன் அவர்கள் உங்களுடன் இணைய உள்ளேன். மாணவர்களே, இந்த காணொலியின் வழி நான் வந்து உங்களுக்கு தாள் 2 விடையளிக்கும் முறையை பகிர்ந்து கொள்ள உள்ளேன். இன்றைய பாடத்தில் வந்து இணைத்தல் கேள்விகளை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். மாணவர்களே, முதலாவதாக இணைத்தல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா மாணவர்களே? மாணவர்களே, இணைத்தல் கேள்விக்கு கட்டாயமாக உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? ஆம் மாணவர்களே, உங்களிடம் கட்டாயமாக அளவுகோல் இருக்க வேண்டும். மாணவர்களே, தாள் 2 இணைத்தல் கேள்வி பெரும்பகுதியான கேள்விகள் அறிவியல் கருத்துரு தொடர்பான கேள்விகளாக இருக்கும். அறிவியல் உண்மை தொடர்பான கேள்விகள். இன்னொரு பிரிவு பார்த்தீர்கள் என்றால் அறிவியல் செயற்பான்கு திறன்கள் அடிப்படையில் இருக்கும், அதாவது மாறிகளை இணைத்தல் கேள்விகள் இருக்கும். இன்றைய காணொலியில் நாம் வந்து அறிவியல் கருத்துரு தொடர்பான கேள்விகளை இணைத்தலை மட்டுமே பார்க்க உள்ளோம். மாணவர்களே, அடுத்த காணொலிகளில் நாம் வந்து அறிவியல் செயற்பாங்கு திறன்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அதில் இணைத்தல் கேள்விகளை பார்க்க உள்ளோம். மாணவர்களே, இந்த இணைத்தல் கேள்வி ஆசிரியர் கூறியது போல கருத்துரு அடிப்படையில் இருப்பதனால நாம் அறிவியல் பாடத்தை 3ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரை அனைத்து தகவல்களும் கைவர பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களே, முதலில் நீங்கள் கேள்விகளை படித்தவுடன் அதில் உள்ள கீவேர்ட் சொல்லக்கூடிய முக்கிய தகவல்களுக்கு கோடிட வேண்டும். இங்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உதாரண கேள்வி தாவரம் தொடர்பான கேள்வியை கொண்டு வந்துள்ளேன். அந்த கேள்வியை பார்ப்போம். முதலில், எனக்கு வாசம் இல்லை, முதிர்ந்தவுடன் தோல் காய்ந்துவிடும், தாய் மரத்திலிருந்து அதிக தூரம் சென்று விடுவேன். மாணவர்களே, இங்க பார்த்தீர்கள் என்றால் இது 5ஆம் ஆண்டு கேள்வி. தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் நீடு நிழல். மாணவர்களே, நீங்க உங்களுடைய தாள் 2 கேள்வியில ஒவ்வொரு கேள்வியையும் வாசித்த பிறகு அது எந்த ஆண்டு எந்த தலைப்பு என்று குறித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் விடையளிப்பதற்கு. மாணவர்களே, இங்க பார்த்தீர்கள் என்றால் எனக்கு வாசம் இல்லை, இந்த 3 விதைகளுக்குமே வாசம் இல்லை. முதிர்ந்தவுடன் தோல் காய்ந்து விடுவேன், இது 3 விதையுமே வந்து முதிர்ந்தவுடன் காய்ந்து விடும். ஆனால் தாய் மரத்திலிருந்து அதிக தூரம், அப்ப இதுதான் முக்கியமான கீவேர்ட்ஸாக இருக்கின்றது. அதுக்கு நீங்க கட்டாயமாக கோடு கிழிக்கலாம் அல்லது வட்டம் கூட போட்டுக்கொள்ளலாம். மாணவர்களே, முடிந்த வரைக்கும் நீங்க கோடு கிழித்துக் கொள்ளுங்க. அதன் பிறகு அதிக தூரம் செல்லக்கூடிய விதை எது என்று பார்ப்போம். மாணவர்களே, முதலே ஆசிரியர் சொன்னது போல தாவரங்களின் நீடு நிலவல்ல நாம் வந்து விதை பரவும் காரணிகளை தெரிந்திருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா வெண்டை விதை எப்படி பரவுகிறது? வெடித்து சிதறல். தேங்காய் நீரின் மூலம் பரவுகிறது. காசி தும்பை வெடித்து சிதறல். ஆம் மாணவர்களே, அப்ப நாம் வந்து ஒப்பிடுவது அந்த விதை பரவும் காரணிகளை கொண்டு நாம் விதையை கண்டுபிடித்து விடலாம். வெண்டை விதையும் காசி தும்பையும் வெடிக்கும் பொழுது அது தாய் மரத்தில், அதாவது மூல மரத்திலிருந்து அதிக தூரம் செல்வதில்லை. ஆனால் நீரில் பரவக்கூடிய இந்த தேங்காய் விதையோ அதிக தூரம் செல்கிறது. இதை தவிர வேற யார் அதிக தூரம் செல்வார்? காற்றின் மூலம் பரவக்கூடிய விதைகள் கூட இந்த வெடித்து சிதறும் விதைகளை விட அதிக தூரம் செல்கிறது. மாணவர்களே, இதில் சரியான விடைக்கு நீங்க கோடு கிழிக்க வேண்டும். மாணவர்களே, இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு தகவல் கொடுத்திருப்பேன், ராங் கேன்சல் ரைட் டபிள்யூ CW என்று தாள் திருத்தும் முறையில ஒன்றாகும். அதாவது தேவையற்ற விடைகளையும் இணைத்து விட்டீர்கள் என்றால் இந்த தேவையான விடையும் இது கேன்சல் ஆகிவிடும், தவறாகிவிடும். அதுதான் ராங் கேன்சல் ரைட் என்று சொல்கிறார்கள். சில மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சரியான விடையும் போட்டுட்டு மீத 2 இடம் காலியா இருக்கேன்னு சொல்லி அதையும் இணைத்து விடுகிறார்கள். அதைவிட மோசமாக மாணவர்களே, தகவல் மற்றும் தாவரத்தையும் இணைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இணைத்தல் என்றால் அனைத்தையும் இணைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லா பகுதிகளையும் இணைத்து விடுவது நம்முடைய தாள் 2 அல்ல. தாள் 2 மாணவர்களே, கவனமாக நீங்க படித்து அந்த எந்த வகுப்பு மற்றும் என்ன தலைப்பு என்று கண்டுபிடித்து சரியானதுக்கு மட்டுமே இணைக்க வேண்டும். மற்றதை தொடவே கூடாது, ஒன்றும் செய்யாதீர்கள். மாணவர்களே, அடுத்ததுக்கு செல்லலாமா? மாணவர்களே, தொடர்ந்து நாம் UPSR தேர்வுகளில் இணைத்தல் கேள்விகளை காண உள்ளோம். முதலாவதாக 2016ஆம் ஆண்டில் வந்த கேள்வியை காண உள்ளோம். கீழ்காணும் தகவல் எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் ஒரு விலங்கின் சிறப்பியல்பை காட்டுகின்றது.
இது எத்தனாம் ஆண்டு கேள்வி மாணவர்களே? ஆம் மாணவர்களே, இது 5ஆம் ஆண்டு கேள்வியாகும். விலங்குகளின் தற்காக்கும் முறை. விலங்குகள் 2 கூறுகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று எதிரிகள், இன்னொன்று சீதோஷ்ண நிலையாகும். ஆனா இங்கு கேட்கப்பட்டதோ எதிரிகளிடமிருந்து தற்காக்கும் முறையாகும். தகவல் மற்றும் விலங்குகளை கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களே, இங்க பார்த்தீர்கள் என்றால் தகவல் பார்த்தீங்கன்னா, நான் முள்ளுள்ள மீன், ஆபத்து வேலைகளில் என் உடலை உப்பச் செய்வேன். இதுல கீவேர்ட்ஸ் என்னது? நிறைய மீன்களுக்கு முள்ளு இருக்கலாம், ஆனால் இது உடலை உப்பவும் செய்கின்றது. ஓகே மாணவர்களே, சரியா மாணவர்களே? இறால், முள்மீன், நண்டு. இது மிகவும் சுலபமான ஒரு கேள்வியாகும். முள்மீன் என்று இருக்கின்றது, இது எளிதாக இணைத்து விடலாம் மாணவர்களே. அப்ப இறாலுக்கும் நண்டுக்கும் நாம் இணைக்க வேண்டுமா? ஆம் மாணவர்களே, நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்குகிறது. மற்றும் இறால் மற்றும் நண்டுக்கு இணைக்க கூடாது. அதே போல தகவல் மற்றும் விலங்குக்கும் இணைக்க கூடாது. கெட்டிக்கார மாணவர்கள், நீங்கள் ஆசிரியர் கூறுவது போல சரியான விடைக்கு மட்டுமே இணைக்க வேண்டும். மற்ற விடைகளை இணைக்கும் பொழுது WCW என்ற அடிப்படையில் உங்கள் புள்ளிகள் பறிக்கப்படும். அடுத்ததாக 2017 வந்த கேள்வியை பார்ப்போம் மாணவர்களே. கொடுக்கப்பட்ட தகவலை சரியான பொருளுடன் இணைத்திடுக. பூமியின் காற்று மண்டலத்தில் புகுந்து ஒளி கீற்றை உருவாக்கும் கற்கள். மாணவர்களே, இது 3ஆம் ஆண்டு பாடம். ஆம் மாணவர்களே, இது 4ஆம் ஆண்டு தலைப்பாகும். 4ஆம் ஆண்டில் உள்ள சூரிய குடும்ப உறுப்பினர்கள். சூரிய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கட்டாயமாக சூரிய குடும்பம் என்றாலே சூரியன், கிரகங்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரம், இயற்கை துணைக்கோள் கொண்டதுதான் இந்த சூரிய குடும்பம். இதுல இன்னொருவர் யார் என்றால் எரிமீன் கல்லாகும். இந்த வால் நட்சத்திர எரிமீன் கல்லுக்கும் விண்கற்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆம் மாணவர்களே, விண்கற்கள் என்பது செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழன் கிரகத்தின் நடுவில் இருக்கும் பொழுது அதை விண்கற்கள் என்று அழைக்கிறோம், அஸ்ட்ராய்ட். அந்த விண்கற்களானது பூமியின் புவியீர்ப்பு சக்தியால் ஈர்க்கப்பட்டு காற்று மண்டலத்திற்கும் நுழையும். காற்று மண்டலத்தில் நுழையும் போது உராய்வு ஏற்பட்டு எரியும். அது எரியும் போது அதனுடைய பெயர் எரிமீன் கல்லாகும். இங்க பாத்தீங்களா, கீவேர்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒளி கீற்றை உருவாக்கும். பூமியின் காற்று மண்டலத்தில் புகும் பொழுது ஒளி கீற்றை உருவாக்கும். இதே இடத்துல செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவில் இருக்கும் என்றால் என்ன மாணவர்களே? ஆம், அது விண்கற்களாகும். இதே தகவல்ல சூரியனை சுற்றி வரும் வால் கொண்டது அப்படி என்று வந்தால் அது வால் நட்சத்திரமாகும். அல்லது சூரியனை சுற்றி வரும் ஐஸ் மற்றும் தூசுகளால் ஆனது என்றால் அது வால் நட்சத்திரம். ஆனா இங்கோ காற்று மண்டலத்தில் நுழைந்து ஒளி கீற்றை ஏற்படுத்தும் என்பது எரிமீன் ஆகும். மற்ற 2 விடைக்கும் விடப்போக்கோடு போடலாமா? இல்லை மாணவர்களே. ஆம் மாணவர்களே, இன்னொன்று தகவல், இயற்கை துணைக்கோள் நமக்கு எத்தனை இருக்கின்றது? ஆம் மாணவர்களே, நமக்கு ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் நிலா இருக்கின்றது. அடுத்ததாக 2018 வந்த கேள்வி, விலங்குகள் உயிர் வாழ அடிப்படை தேவைகளை போராடி பெறுகின்றன. போராட்டம் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6ஆம் ஆண்டு கேள்வியாகும் மாணவர்களே. இந்த கேள்வி விலங்குகளிடையே ஏற்படக்கூடிய தொடர்பு பற்றிய கேள்வியாகும். தொடர்பு என்பது 2 வகைப்படும். ஒன்று ஒத்துழைப்பு, இன்னொன்று போராட்டம். இங்கு கொடுக்கப்பட்டதோ போராட்டம் மாணவர்களே. இங்க பாத்தீங்கன்னா போராட்டத்தின் வகையும் அதோட விலங்கும் கொடுத்திருந்தாங்க. UPSR 2018 போராட்டத்தின் வகையில ஒன்று வெவ்வேறு இனங்களுக்கிடையே போராட்டம் ஏற்படும், ஒரே இனங்களிடையும் போராட்டம் ஏற்படும். அப்ப படத்துல எது வெவ்வேறு இனம், எது ஒரே இனம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில போராட்டங்கள் ஒரே இனத்தில் ஏற்படும், சில போராட்டங்கள் வெவ்வேறு இனங்களிடையே ஏற்படாது. உதாரணத்திற்கு மாணவர்களே, உணவு போராட்டம், நீர் போராட்டம், வாழ்விட போராட்டம், இது யாவும் வெவ்வேறு இனங்களிடையே ஏற்படும். ஆனால் இணை போராட்டம் மட்டும் ஒரே இனத்தில் மட்டுமே ஏற்படக்கூடிய போராட்டமாகும். இங்கு பார்த்தீர்கள் என்றால் 1வதாக இருப்பது நீர் போராட்டம், 2வதாக இருப்பது உணவு போராட்டம். புரிகிறதா மாணவர்களே? இங்க பார்த்தீர்கள் என்றால் குதிரை தான், ஆனா முதலில் இருப்பது வரி குதிரை, அடுத்தது குதிரையாக. அப்ப வெவ்வேறு இனமா இல்லையா? ஆம் மாணவர்களே, இது வெவ்வேறு இனமாகும். இங்க பார்த்திருக்கின்ற 2மே புலி எதுக்காக போராடுகின்றன? உணவுக்கான போராட்டம். இங்கு நீர் போராட்டம், இங்கு உணவு போராட்டம்.
இந்த ஒரு விடைக்கு மட்டும்தான் கோடு கிழிக்க வேண்டும். ஒரு சில மாணவர்களுக்கு இந்த படத்துக்கும் இணைக்கும் பொழுது WCW என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சுழியம் புள்ளிகளே வழங்கப்படும். அடுத்ததாக கீழ்காணும் விலங்குடன் ஏற்படும் தொடர்பை காட்டுகிற சரியான படங்களுடன் இணைத்திடுக. ஆசிரியர் இது சுயமாக தயாரித்த கேள்வியாகும். ஒத்துழைப்பு மற்றும் போராட்டம். முதல்ல ஆசிரியர் கூறியது போல ஒத்துழைப்பு போராட்டம். எந்த படம் பாத்தீங்கன்னாக்கா, இங்க பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களே இங்க கை கொடுக்குது, ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு உதவுகின்றது, ஒத்துழைப்பு. இன்னொன்று பார்த்தா இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இது போராட்டமாகும். இது மேபி ஒருவேளை இவங்களுக்கு உணவு போராட்டமாக இருக்கலாம், நீர் போராட்டமாகவும் இருந்திருக்கலாம். தொடர்ந்து மாணவர்களே, நுண்ணுயிர்களால் பல வகை நோய்கள் ஏற்படும். அப்ப நுண்ணுயிர் என்றால் இது 6வது கேள்வியாகும். மாணவர்கள் நுண்ணுயிரின் தீமை 1வது படத்துல பாத்தீங்கன்னா பூஞ்சனம் ஏற்படும். உணவு கடை செய்வது பூஞ்சனமாகும். பூஞ்சனமும் பாக்டீரியாவும் உணவை கடை செய்கிறது. அடுத்தது பல் சொத்தையாகுவது, அதுவும் பாக்டீரியா அதாவது குச்சியத்தால் ஏற்படக்கூடிய விளைவாகும். இங்க படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர்களோட படங்கள் கொடுக்கப்பட்டது. 1வது படத்துல இருக்கக்கூடியது முள்ளு முள்ளா இருக்கிறது என்ன, 2வது படத்துல என்ன, 3வது படத்துல. அப்ப படங்கள் வழியாக நுண்ணுயிர்களை தெரிந்தால் மட்டுமே நம்ம சரியாக இணைக்க முடியுமானவர்களே. முதல்ல இருக்கக்கூடிய ரொட்டி மீது வளர்ந்துள்ளது பூஞ்சனமாகும். அடுத்ததாக பல் சொத்தையாக காரணமா இருப்பது குச்சியமாகும். மாணவர்களே நீங்க கேட்கலாம், ஆசிரியர் இந்த பூஞ்சனம் இங்க ரொட்டி உணவு கெடுவதற்கு பாக்டீரியாவும் காரணமாக இருக்கின்றது என்று. ஆனால் நாம் ரொட்டி பாடத்தில் கவனிப்பது எப்பொழுதுமே ரொட்டி மீது வளர்ந்திருப்பது பூஞ்சனமாகும். உணவை கெட செய்வது பாக்டீரியாவும் பூஞ்சை காரணம். ஆனால் ரொட்டி மீது வளர்ந்திருப்பது பூஞ்சனம். அதை புரிந்து கொண்டு சரியாக கூறிட வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பல்லு சொத்தையாகிறதுக்கு காரணமாக இருப்பது குச்சியமாகும். மாணவர்களே இங்கு இருக்கக்கூடிய படத்தில் இருப்பது நச்சியமாகும். அதை தவறாக இணைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. சரியா மாணவர்களே, இன்றைய பாடத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்கு சரியான விளக்கங்களுடன் இந்த இணைத்தல் கேள்வி பற்றி விளக்கி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து படங்கள் இல்லாம எழுத்துக்கள் மட்டும் சொற்கள் மட்டும் உள்ளது கூட்டுயிர் வாழ்க்கை முறையின் அடிப்படையில உள்ள உதாரணங்களை சரியாக இணைக்கும். முதல்ல ஒட்டுண்ணி வாழ்வு. ஒட்டுண்ணி வாழ்வு என்றால் என்ன, ஒரு உயிரினத்துக்கு நன்மையும் இன்னொரு உயிரினத்துக்கு தீமையும் ஏற்படுகிறது. வேற்றினை வாழ்வு, ரெண்டு வகையான உயிரினங்கள் வாழ்வது இணைந்து வாழ்வது ஒரு உயிரினத்துக்கு நன்மையும் ஒரு உயிரினத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. பரிமாற்ற வாழ்வு என்பது இரண்டு உயிரினங்களுக்கும் நன்மை ஏற்படக்கூடிய வாழ்க்கை முறையாகும். பாத்தீங்கன்னா எருமையும் மைனாவும் பரிமாற்ற வாழ்வு. எருமைக்கு பூச்சிக்கடியிலிருந்து தப்பிக்கின்றது, மைனாவுக்கு உணவு கிடைக்கின்றது. நாயின் மேல் இருக்கக்கூடிய நாய் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சுவதால இது ஒட்டுண்ணி வாழ்வாகும். அடுத்தது இமோரா மீனும் திமிங்கிலமும் சேர்ந்து வாழ்கின்றன. திமிங்கிலத்துக்கு எந்த இழப்பும் இல்லை, ஆனால் இமோரா மீனுக்கு பாதுகாப்பும் உணவும் கிடைக்கின்றது. புரிகிறதா மாணவர்களே? இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு தகவல் 3 விடைகள் உள்ளதை பாத்தீங்க, ஒரு தகவல் 2 விடை, ஒரு தகவல் 2 படங்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா 3 தகவல் 3 விடைகள். அப்ப படங்களாகவும் இருக்கலாம் மாணவர்களே, அல்லது தகவலாகவும் இருக்கலாம். மாணவர்களே, இன்று ஆசிரியர் உங்களுக்கு முதல் கட்டமாக இணைக்கும் முறையை பற்றி தகவல்களை விளக்கினேன். இன்றைய பாடத்துல ஆசிரியர் இணைத்தல்ல வந்து கருத்துரு அதாவது அறிவியல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகள் தகவல் எப்படி இணைப்பது என்பதுதான் பார்த்தோம். இன்னொரு பகுதியில் வந்து அறிவியல் செய்ப்பாங்கு திறன்களை இணைத்தல் இருக்கின்றது. ஆனா மாணவர்களே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கட்டாயமாக அது எந்த வகுப்பு எந்த ஆண்டு எந்த வகுப்பில் உள்ளது எந்த தலைப்பு என்று தெரிந்திருக்க வேண்டும். கீவேர்ட்ஸ்க்கு அண்டர்லைன் பண்ண வேண்டும். சரியாக இணைக்க வேண்டும். சரியான விடையை தவிர்த்து மற்ற விடைகளை எந்த தகவலும் இணைக்க கூடாது. இணைக்கும் பொழுது உங்களுக்கு தவறாக அமைந்தது. சரியா மாணவர்களே, இத்துடன் இந்த முதல் பாடத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சரிப்பிழை தொடர்பான தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் மாணவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.